வயநாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு டூர் போயிருந்தோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட்லாம் வர்றதுக்கு முன்னாடி. இப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மே மாதம் நாங்கள் இந்த டூர் போயிருந்தோம். மே மாதம் இந்த ட்ரிப் நாங்கள் போயிருந்தோம். ஆனால் இப்போ இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு தெரில. லேண்ட்ஸ்லைட்க்கு அப்புறம் இந்த இடம் நிறைய இடம் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்டே பண்ணிருக்க இடத்துல திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டப்போ சொல்லியிருந்தாங்க. கேரளாவுக்கு நீங்கள் வயநாட்டுக்கு டூர் போனீங்கன்னா கண்டிப்பாக சுல்தான் பத்ரி தாண்டி மப்பேடுன்ற இடத்துக்கு போங்க. அங்கே உங்களுக்கு கவரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய ஏரியாஸ் இருக்குது, கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் ஏரியாஸ்லாம் நிறையா இருக்குது. நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா புக் பண்ணலாம் இல்லை, டைரெக்டாகவே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா ஒரு சில தாட்டி நாங்கள் புக் பண்ணி போனப்போ எங்களுக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அதனால் டைரெக்டாக அங்கே போயிட்டு சுல்தான் பத்ரின்ற ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட எந்தெந்த ஏரியாஸ்லாம் நல்லாயிருக்கும், எந்தெந்த ஏரியாலாம் கவர் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் விசாரிச்சுட்டு கிட்டத்தட்ட அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு அரை நாள் ஸ்பெண்ட் பண்ண விசாரிக்கிறது. ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்கே ஏதாவது ரூம்ஸ் இருக்குமா எந்த இடத்துல நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரூம் புக் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு நாள் நாங்கள் அந்த ரூம் புக் பண்ணுறதுக்கே எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் தான் நாங்கள் சுற்றி பார்க்கவே ஆரம்பித்தோம். அங்கே இருந்தவங்க ரெஸ்டாரண்ட்டில் இருந்தவங்க கொடுத்த ஐடியாவில் தான் நாங்கள் இந்த ட்ரிப்பே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நம்ம ட்ராவல் பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நிறையா மிருகங்கள்லாம் பார்க்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய கைடன்ஸில் அவங்களே ஒரு ஜீப்பும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அது அந்த ஜீப்பில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் ஏப்ரல் மேல போயிருந்தோம். ஆனால் அது வந்து அந்தளவுக்கு சீசன் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மழை டைம் வந்து பனிக்காலம் வந்தால் தான் அதில் ஒரு சீசன் டைம் இருக்கும், அப்போ தான் நிறையா மிருகங்கள்லாம் பார்க்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்லி டூர் கவர் பண்ணுறவங்க கேரளாவுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா ஏப்ரல் மே அப்படின்றதெல்லாம் போயிடாதீங்க. ஏன்னா வெயிலும் அதிகமாக இருந்தது, காலையில் ஃபுல்லாக வெயில் இருந்தது, நைட்டு தான் கொஞ்சம் ஓரளவுக்கு குளிர் இருந்ததை தவிர பார்த்திங்கன்னா காலையிலலாம் வெயிலாகவே இருந்தது. நம்ம ஊரில் எப்படி இருக்கோமோ அதே ஒரு ஃபீலிங் தான் அங்கேயும் இருந்தது. என்னென்னா கொஞ்சம் மரம்லாம் இருந்ததுனால கொஞ்சம் நிழல் அதிகமாக இருந்தது. மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது, பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நைட் உண்மையாக சொல்லணுன்னா நல்லாவே இருந்தது, பனிக்கு கிட்டத்தட்ட அதிகமாகவும் இருந்தது, குளிராகவும் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸோடு போய் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபேமிலியாக போகிறவங்க மோஸ்ட்லி அந்த குளிர் டைமில் பார்த்துப்போங்க, மழை டைமில் போனாலும் மாட்டிப்பீங்க, அதே மாதிரி வெயில் டைமில் போனாலும் ஓரளவுக்கு உங்களால் திருப்தியாக பண்ண முடியாது. ஆனால் நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கிடைக்காது. நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு லீவ் விடுற டைம் இந்த ஏப்ரல் மாதம் மே மாதம் அந்த டைமில் தான் போவாங்க. அப்படி போகிறவங்களுக்கும் தெரியும், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய அருவிகள் இருந்தது அந்த வயநாட்டில். ஆனால் வயநாட்டை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா அருவியில் ஓரளவு தான் தண்ணி இருந்தது, அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் இல்லை. ஆனால் குளிக்கலாம், ஓரளவுக்கு குளிக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் ஏப்ரல் மே அந்த சீசன்லாம் எதுவுமே கிடையாது. செப்டம்பர் இல்லை ஜனவரிக்குள்ளே, செப்டம்பர்லேருந்து ஜனவரிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இந்த இடம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜீப்பில் போகும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரைடாக இருந்தது. நிறையா மிருகங்கள் பார்க்கலான்னு சொல்லி சொன்னாங்க ரெஸ்டாரண்ட்டில். ஆனால் பார்த்திங்கன்னா ஜீப் டிரைவர்ஸ் பொறுத்த மட்டும் என்ன சொன்னாங்கன்னா இது சீசன் கிடையாது, எல்லாமே வந்து வெயில் டைமில் வந்து காட்டுக்குள்ளே தான் இருக்கும், மோஸ்ட்லி நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இருந்தாலும் லக் இருந்ததுன்னா நம்ம எந்த மிருகத்தை வேணாலும் பார்க்கலாம்னு சொன்னதுனால நாங்களும் ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி கிளம்பிட்டோம். அதே மாதிரி ஜீப் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரெண்டு தடவை நிறைய கடைக்காரங்க யார்ட்டது கேட்டுக்கோங்க, ஏன்னா அதிகமான ஒரு ப்ரைஸ் சொல்லி ஏமாத்துறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. நாங்களும் ஒரு ரெண்டு மூணு ரூபா பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் ஏமாந்துருந்தோம். நேராக போய் நம்ம ஜீப்காரவங்கக்கிட்ட போய் நம்ம பேசிடக்கூடாது. அங்கே ஏதாவது கடைக்காரங்க இருக்காங்கன்னா அந்த கடைக்காரங்கக்கிட்ட போய்ட்டு எவ்வளோ ஆகும் என்னன்றதெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்கெயின் பண்ணோம்னா நமக்கு சீப்பாகவே கிடைக்கும். ஜீப் டிரைவர்ஸே எங்கள் கிட்டே சொன்னது என்னென்னா சீசன் டைம் இது கிடையாது, சீசன் டைம் இருந்ததுன்னா எல்லாருக்குமே சவாரி கிடைக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரைடுக்கே பார்த்திங்கன்னா 15-20 ஜீப் மட்டும் ஒரு ட்ராக்கில் போயிட்டுருப்பாங்க. ஆனால் இந்த இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டி போகுது, பின்னாடி ரெண்டி வந்ததை தவிர அதிகமாக கிடையாது. டூரிஸ்டர்ஸும் அந்தளவுக்கு இல்லை, சும்மா நார்மலாக தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் நாங்கள் வீக்கெண்டில் போகாமல் சாதாரண நாளில் அதாவது செவ்வாய் புதன் அப்படின்ற மாதிரி நாங்கள் போயிருந்தோம். மோஸ்ட்லி நீங்கள் பேச்சுலர்ஸாக நீங்கள் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய் புதன் வீக்கெண்ட் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா கூட்டமும் அந்தளவுக்கு இருக்காது, அருவியில் தண்ணியை கம்மி வந்து தண்ணியாகவும் கம்மியாகவும் வரும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு 5-6 பேர் போகிறீங்க அப்படின்னா திருப்தியாக குளிச்சுட்டு வரலாம். மற்றபடி கூட்டத்தில் போனீங்கன்னா கும்பலோடு நின்றுட்டு உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் மோஸ்ட்லி பேச்சுலர்ஸாக போகிறவங்க ஒரு 4-5 பேர் போகிறவங்க பார்த்தீங்கன்னா எங்களுடைய சஜஷன் மே மாதம் நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா செவ்வாய் புதன் அந்த மாதிரி டைமில் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி ஜனவரிலலாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் சீசன்லலாம் கூட்டம் அதிகமாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போல்லாம் வந்து நமக்கு ஜீப் கிடைக்கிறது கஷ்டம், அப்போல்லாம் வந்து டபுள் ரேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரூம்லேருந்து எல்லாமே நமக்கு டபுள் ரேட் தான். அது இல்லாமல் நமக்கு செவ்வாய் புதன் வியாழன் அந்த மாதிரி இதில் போனோம்னா நமக்கு கண்டிப்பாக கம்மியாகவே கிடைக்கும். நாங்கள் ஸ்டே பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் போயிருந்தோம் நாங்கள். எங்களுக்கு ரூமே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2,300 ஒரு வீடு மாதிரியே இருந்தது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது, அந்தளவுக்கு சீப்பாகவும் கிடச்சிது. ஏன்னா அப்போ வந்து அந்தளவுக்கு யாரும் டூரிஸ்ட்லாம் வரல, எல்லா வீடுமே வந்து பார்த்திங்கன்னா
ரொம்ப கம்மியாக தான் புக் ஆயிருந்தது. அதனால் நம்ம அங்கே டைரெக்டாக போய் பார்கெயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சீப்பாகவே கிடைக்கும். அதுவே நீங்கள் புக் பண்ணி போனீங்கன்னா அந்த வெப்சைட்டில் கொடுக்குற அந்த ப்ரைஸை தான் நீங்கள் புக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் பேச்சுலர்ஸ் ஜாலியாக ட்ரிப் என்ஜாய் பண்ணுன்ற போகிறவங்க வந்து மோஸ்ட்லி ரூம்ஸ் வந்து புக் பண்ணாதீங்க. செவ்வாய் புதன் வியாழன்லாம் போனீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் ரூமுக்கே போய்ட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட பார்கெயின் பண்ணினாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். அதுவும் நல்ல வீடாகவும் நல்லாவும் இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கும் போதே சொன்னாங்க, இந்த இடத்துலலாம் வந்து யானைகள் இருக்கும், இந்த இடத்துல பாம்புகள் இருக்கும். ஆனால் எங்களால் வந்து எந்த இதுவுமே இது மட்டும் கவர் பண்ண முடில. கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். ஒரு 5-6 கிலோமீட்டருக்குள்ளே உள்ளே கொண்டு வந்தாங்க. டிரைவர்ஸும் எவ்வளோ பார்த்தாங்க, ஏதாவது ஒன்றாவது காட்டினோம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் சின்ன சின்னதான் பார்க்க முடிஞ்சது, மான் குரங்கு அப்படி தான் பார்க்க முடிஞ்சது தவிர யானை அந்த மாதிரிலாம் இது மட்டும் எங்களால் பார்க்க முடில. ஆனால் இந்த இடத்துல சிறுத்தைகள் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு லக் இருந்ததுனா மட்டும்தான் அப்படின்றதே அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா புலிகள் சரணாலயம் பக்கத்தில் இருக்குது, புலிகள் பொறுத்த மட்டும் இருக்கும் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னாங்க. ஆனால் அந்த மழை டைம் இல்லை, நமக்கு குளிர் நாளில் தான் அதிகமாக வெளியே வரும். வெயில் டைம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காட்டுக்குள்ளே தான் இருக்கும், அந்தளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. யானைகளில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இந்த மந்தில் ஏப்ரல் மேயில் போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஏமாந்துருவீங்க. அதனால் எங்களுடைய செக்ஷன் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மேயில் போயிட்டு யானையை பார்க்கலாம் இல்லை புளியை பார்க்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றம்தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு நீங்கள் அந்த புளிகளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா அவங்க ஜீப் டிரைவர் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், செப்டம்பர் மாதம் இல்லை ஜனவரி மாதம் அந்த மாதிரி டைமில் ஓரளவுக்கு பனி காலத்தில் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த விலங்குகள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே நீங்கள் சத்தியமங்கலம் அந்த மாதிரி சைடு நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் வயநாட்டை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சில சீசன்ஸ் மட்டும்தான், அந்த ஏரி குளம் இருக்கிற இடத்துல நாம் பார்க்கலாம். நாங்கள் அது 2-3 இடத்துல பார்த்துருந்தோம். காட்டெருமைகள் ஒரு சில விலங்குகள் மட்டும்தான் நம்ம குறிப்பிட்டு பார்க்க முடியுமே தவிர அதிகமான விலங்குகள் பார்க்க முடியாது. நீங்கள் ரைட் போகணும்னு நினச்சிட்டிங்கன்னா, அதுவும் கேரளாவுக்கு நீங்கள் ட்ரிப் போகணும்னு நினச்சிட்டாலே இந்த மே மாதம் ஏப்ரல் மாதம் அப்படின்றத விட்டுருங்க. செப்டம்பர்லேருந்து ஜனவரிக்குள்ளே முடிஞ்ச மட்டும் நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக அந்த ட்ரிப் உங்களால் மறக்க முடியாத ட்ரிப்பாக இருக்கும். ஆனால் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா நேச்சராக நம்ம இயற்கையாக போகும்போது அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ரோட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் செம்ம டேமேஜ் தான் சொல்லப்போனால். ஜீப்பில் போகும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஷேக் ஆகி அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. உங்களுக்கு ஜீப் சவாரி நீங்கள் ஏற்கனவே போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு அல்டிமேட்டான ஒரு ஃபீலாக இருக்கும் வயநாட்டை பொறுத்த மட்டும். ஏன்னா மூணாறுலாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஒரு ட்ரக்கிங் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்காது. வயநாட்டில் கண்டிப்பாக அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தனியான டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். மோஸ்ட்லி வயநாடு ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க, பேச்சுலர்ஸாக ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க வயநாடு சூஸ் பண்ணலாம். வேகமானுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே நேச்சுரலான சைட்ஸ் பார்க்கும்போது இங்கே ரொம்பவும் அதிகம். நீங்கள் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் பேச்சுலர் ட்ரிப் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போயிட்டு வரதுக்கு வயநாடுன்றது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் உங்களுக்கு ஒரு சில சீசன்ஸில் கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வயநாடு தான் சூஸ் பண்ணி போவோம். ஏன்னா அந்த இடத்துல சீசனுங்களா, அந்த நேரத்தில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவும் கம்மியான ஒரு ப்ரைஸஸில் ரொம்பவும் கம்ஃபர்டபுளான ரூம்ஸ்லேருந்து உங்களுக்கு சைட் விசிட்லேருந்து எல்லாமே கிடைக்கும். நாங்கள் எல்லாருக்குமே சர்ச் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர்லேருந்து ஜனவரி மந்த்குள்ளே போயிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த ட்ராவல் உங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கும்.